நம்முடைய தம்பி திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களையெல்லாம் நேரிலே காண வேண்டும், உங்களுக்கு பொற்கிளி வழங்க வேண்டும் என்று தன்னுடைய பயணத்திலே ஒரு பகுதியாக இந்த ஒரு நிகழ்வை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். கொள்கை பிடிப்போடு நம்முடைய கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற பணியை எப்படி நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதே கொள்கை பிடிப்போடு அதே வழித்தடத்திலே தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழன் வாழ்வு பெற வேண்டும், நம்முடைய பகுதியை முழுவதும் தமிழகத்தை முழுவதும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறாரோ அதற்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். அதே கொள்கை பிடிப்போடு அவர் ஒரு கூட்டத்தில் பேசியதற்கு சனாதானத்தை சனாதன கொள்கையை ஒழிப்போம் என்று சொன்னதுக்கு அத்துணை எதிர்ப்பு, அது குறிப்பாக நம்முடைய செயல் வீரர்களுக்கு கூறிக்கொள்வது இன்றைய தலைவர் இன்றைய அவருடைய உங்களில் ஒருவரின் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் எனது கட்சி திமுக என்று நீ நெஞ்சை நிமிர்த்து நில் என்று சொல்கிறார். அந்த உணர்வு நாம் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய தம்பி அவர்கள் ஒரு கூட்டத்திலே சனாதன கொள்கையை எதிர்ப்போம், அதை ஒழிப்போம் என்று கூறினார். என்ன சனாதன கொள்கை? ஒரு காலத்தில் என்ன ஜாதிக்காரனாக இருந்தாலும் திருச்செந்தூர் கோபுரத்தை எட்டி நின்று கும்பிட்ட காலம் உண்டு. நாம் இங்கே உள்ள மூத்த முன்னோடிகள் அனைவரும் அறிவர், உள்ளே நுழைய முடியாது. அதே போல பள்ளிக்கூடத்தில் நமக்கு அனுமதி கிடையாது. ஆதி திராவிடர்களுக்கு ஆலயத்தில் நுழைய அனுமதி கிடையாது. பெண்கள் தோல் சீலை போராட்டம் என்று நடந்தது நம்முடைய தென் மாவட்டங்களில். தோளில் சீலை போட அனுமதி கிடையாது, காலில் செருப்பணிய அனுமதி கிடையாது, தோளில் துண்டு போட அனுமதி கிடையாது. துண்டை பார்த்தால் நம்ம இடுப்பில் கட்ட வேண்டும். அந்த சனாத கொள்கையெல்லாம் எதிர்த்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர் வழியிலே இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எல்லா இதையும் முறியடித்து நம்முடைய தமிழகம் இத்தனை வளர்ச்சி அடைந்துள்ளது என்றால் அதை யாரும் மறுக்க இயலாது. புதியதாக எதை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அந்த சனாதன கொள்கையை எதிர்ப்போம், அதை ஒழித்தே தீர்வோம் என்று கூறியதற்கு அத்துணை எதிர்ப்பு சொல்கிறார்கள். நம்முடைய வட மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தன் யாரோ ஒரு கேணைய ஒருத்தன் சொல்றான், நம்முடைய தம்பியோட தலைக்கு விலை பேசி இருக்கிறான். எவ்வளவு ஒரு கொழுப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஒரு எண்ணம் எதிர்க்கிற வருகிற தேர்தல் நமக்கு எம்பி தேர்தல், அதனால அவன் பேசி இருக்கிறான். அவர் ஒன்றும் தவறா சொல்லலை. நம்முடைய கலைஞர் நமக்கு கட்டுக்கொடுத்த பாடம், நான் மத உணர்வை மதிக்கிறேன், மத வெறி கொள்ளக்கூடாது என்பதை தான் வலியுறுத்துகிறேன் என்று தான் கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எந்த மதத்தை நாம் பின்பற்றலாம், எல்லா மதத்தையும் நம்ம மதிக்கிறோம். ஆனால் தவறுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சாட்ட வேண்டும், அதர் பேசிய தம்பி உதயநிதி மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுகிறார்கள். தவறுதலாக பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் நடக்கிறது. நாம் எல்லாம் அதற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். நாம் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள். நம் கட்சியில் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த தளபதியாரணி ஆட்சியில் தான் அதிக அளவு திருப்பணிகள் நடைபெறுகிறது, கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது, கோயில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆகவே இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக பஞ்சாயத்து வட இந்தியாவில் ஒரு இடத்துல பஞ்சாயத்து கூட்டம் நடக்குன்னா பெண் ரூமுக்குள்ளே இருக்கணும், மைக்கு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆண் உறுப்பினர்கள்லாம் வெளியே இருப்பாங்க. நாங்கள் கண்கூடா நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது பார்த்தது, அவர்கள் வெளியே வர அனுமதி கிடையாது, முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். இன்னும் பெண்களுக்கு அடிமைத்தனம் இருக்கிறது, பெண்களை கல்வி கற்க விடுவதில்லை. ஆனால் தமிழகம் அப்படி இல்லை, நாம் இவ்வளோ முன்னேறி இருக்கோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட கொள்கையே என்பது மட்டும் கூறிக்கொண்டு நிச்சயமாக நம்முடைய தம்பி அவர்கள் கூறியது போல தூத்துக்குடி ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்துணை செயல் வீரர்களும் சனாதன கொள்கை மூட பழக்க வழக்கங்கள் நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய அந்த கொள்கைகளை ஒழித்திட நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை மட்டும் நான் கூறிக்கொண்டு தம்பி அவர்களை இத்தருணத்தில் நம்முடைய இளைஞரணி செயலாளர்களை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.